ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 மூடி எடுத்திருக்கேன். 4 மூடி மட்டும் நமக்கு போதும். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கேஸ் ஸ்டவுக்கு கீழே தான் நம்ம வந்து இதை செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடுப்பு நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு கீழே அந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து நம்ம வச்சு செட் பண்ண போகிறோம். சில சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சமைக்கும் போது ஏதாவது பொங்கி கீழே ஊற்றிருச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து அந்த கவுண்டர் டாப்லேயே அந்த ஸ்டாண்டு வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். நம்ம வந்து எடுக்கும்போது சரியாக எடுக்கிறதுக்கும் வராது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டு வந்து கீழே தேஞ்சும் போகாது, எப்போவுமே புதுசு போல் நல்லாயிருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு அப்பளம் ரெசிபி நம்ம எப்படி வீட்டில் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்தம் அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அப்பளம் வந்து 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் ரேஞ்சில் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, கடைகளில் நம்ம வந்து வாங்கும்போது. ஸோ அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்ல நைஸான பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் அரைக்கிறதுக்கு எடுக்கும்போது உங்களோட மிக்ஸி கப்பு வந்து ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி க்ளீனாக எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு சரியாக அரைப்பட வரல அப்படின்னா ஒரு தடவை சளிச்சு விட்டுட்டு திரும்ப அந்த திப்பி திப்பியாக வரும் இல்லையா, அதை வந்து திரும்பவும் நீங்கள் மிக்ஸி கப்பில் சேர்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல நைஸான பவுடராக வர்ற வரைக்கும் அரைச்சி அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக அரைப்பட்டு வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தை வந்து இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்பளத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாத்தூள், அதாவது சோடா உப்பு, இட்லிக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த சோடாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல மாவை வந்து கை வச்சு கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழக்குழன்னு தண்ணி வந்து எடுத்த உடனே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுக்கு உளுந்த மாவு வந்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா அந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாவு பிசைய வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கொடுக்கும். நல்லா அந்த மாதிரி வந்து கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மாவு ஓரளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு, கையில் அந்த மாதிரி ஒட்டவும் இல்லை. அப்படி உங்களுக்கு ஒட்டுது அப்படின்னா திரும்பவும் கொஞ்சமாக வந்து நீங்கள் உளுந்த மாவு இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மைதா மாவு கூட லேசாக மேலே தூவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அந்த மாதிரி வந்து இந்த பூரி தேய்க்கிற கட்டை இருக்கும் இல்லையா, அது வச்சு நல்லா அடித்து கொடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து தேய்க்கிறதுக்கு நம்ம மேலே வந்து தூவிட்டு தேய்ப்போம் இல்லையா, அதுக்காக வந்து நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அப்பளத்தோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து கட் பண்ண மாவை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துட்டு இப்படி வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. நல்லா மெல்லியஸாக வச்சு நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த மாவு வந்து நல்லா பெருசாகிட்டே வரும். நமக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான நம்மளுக்கு வந்து அந்த அப்பளத்தோட ஷேப் வந்து சூப்பராக கிடச்சிரும். ரொம்பவே வந்து மாவு மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிடாதீங்க, நல்ல மெல்லிசாக இருக்கிற மாதிரி தேய்ங்க. அப்போ தான் நமக்கு அது காஞ்சு வர்றதுக்கும் அது வந்து ரொம்ப நாள் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா வர்ற மாவு எல்லாத்தையும் நம்ம அப்படியே கூட கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன அப்பளம் வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும். திரும்பவும் அதை வந்து உருண்டை பண்ணி திரும்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி நீட் அப்பளம் வருது இல்லையா, அந்த ஷேப்லையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
ஒரு ரெண்டே ரெண்டு தேய் தேய்க்கும் போதே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ ஃபுல்லாகவே நம்மளோட அப்பளம் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் வெயிலில் நம்ம காய வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே காய வச்சாலே போதும். நல்லா அடிக்கிற வெயிலாக இருந்தால் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து காஞ்சிரும். ரொம்ப நேரம் காயெல்லாம் விட வேண்டாம். கொஞ்ச நேரம் ஒரு 15-20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா அப்பளம் வந்து மேலே தூக்கி எழும்பி நிற்கும். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட அப்பளம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈரத்தன்மைலாம் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம வந்து எவ்வளோ அழகாக இவ்வளோ அப்பளம் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. இவ்வளோ அப்பளமும் நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை பொரிச்சிடலாம். ஆயில் வந்து சூடாயிருச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வந்து 4 அப்பளம் 5 அப்பளம் அப்படின்னா 20-25 ரூபாய் அப்படின்னு நம்ம கடையில் வாங்கணும். நம்ம வீட்டில் செய்யும்போது நல்லா சுத்தமாகவும் இருக்கும், நமக்கு திருப்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து சேர்த்தது ஒரே ஒரு சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு தான் நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துருந்தோம். ஆனால் எவ்வளோ அப்பளம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்ல பபுள்ஸ் மாதிரி பொங்கி வருது பாருங்கள். ஸோ நம்மளோட அப்பளம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்னு. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது. வீட்டில் வந்து செஞ்சு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கும் வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோல்டு செயினெல்லாம் நம்ம வந்து வேர் பண்ணிட்டு போகும்போது சில சமயங்களில் அந்த கொக்கி லூஸாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதையே வந்து அடிக்கடி தொட்டு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து சில சமயத்தில் போட்டு விடுறோம் அப்படின்னாலும் அது வந்து சேஃப்டியாக இருக்காது. ஏன் அப்படின்னா சில சமயங்களில் அந்த கொக்கி வந்து லூஸ் ஆகிட்டு அது வந்து கழண்டு விழுந்தால் கூட குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு டேப் வந்து சுற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி செயினை நம்ம கழுத்தில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்கள் சலோ டேப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டேப்பு வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இதை வந்து கவர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து நீங்களாக கழட்டி வைக்கிற வரைக்கும் அந்த செயின் வந்து உங்கள் கழுத்தை விட்டு மிஸ் ஆகவே ஆகாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டேப் வந்து எடுத்திருக்கேன். இன்னொன்று இருக்கும் பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பாருங்களேன், நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். அது வந்து பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியாது. ஸோ எங்கிட்ட இந்த டேப்பு தான் இருந்தது. ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து இந்த டேப் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியாக அந்த கொக்கியோட சைஸ் இருக்குது பாருங்கள், அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸு தான். நம்ம வந்து ஒட்டி இருக்கிறது கூட இது வந்து தெரியாது. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முடியில் அந்த கொக்கி மாட்டி பின்பக்கம் என்னாகும் அப்படின்னா புரடி பக்கத்தில் அந்த முடி வந்து பிடிச்சி பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். செயினும் வந்து மிஸ் ஆகாது. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி மண்தவா வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வச்சுருப்போம். மண்தவா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசையில் நம்ம வந்து காசு செலவு பண்ணி வாங்கி வச்சுருப்போம். 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்குமே இது வந்து விற்கிறாங்க இல்லையா. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ, இதை வந்து எப்படி நம்ம சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த தவாக்குள்ளே வந்து சிமெண்ட் லேயர் வந்து பூசியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட லைவாகவே வந்து செக் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம சீசனிங் பண்ணி நான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம்தான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை பற்றின எந்த ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டுமே கிடையாது, எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே சிமெண்ட் லேயர் வந்து வச்சு பூசியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடச்சி பார்த்ததுமே நல்லாவே வந்து அந்த சிமெண்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சது பளிச்சுன்னு. அதாவது அந்த மண் வந்து மேலேயும் கீழேயும் வந்து வச்சு பூசியிருக்காங்க, நடுவில் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே சிமெண்ட்டு தான் இருக்குது. ஸோ இது தெரியாமல் நம்ம வந்து இவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நடுவில் வந்து சிமெண்ட் லேயர் தான் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்பவே கெட்டு போயிடும். இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடவும் கூடாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே அந்த லேயர் சிமெண்ட் லேயர் வந்து நடுவில் நல்லா கருப்பாக தெரியுது பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல பதிவில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.